வெல்கம் டு சாக்பிஸ். ஆடு ஆட்டுக்கறி, மாடு மாட்டுக்கறின்னு சொல்கிறோம். ஏன் இங்கிலீஷில் மட்டும் கோட்டை மட்டன்னு, கௌவை பீஃப்னு, பிக்கை போர்க்குன்னு சொல்கிறோம்? என்றைக்காவது யோசிச்சுருக்கோமா? 1066 வருஷம் பிரிட்டனில் கிங்காக இருந்த ஹெரால்ட் காட்வின்சனை வில்லியம் ஆஃப் நார்மாண்டி பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸில் தோக்கடிச்சார். வில்லியம் ஆஃப் நார்மாண்டி கிங்கானதும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரார். அதன்படி ஆங்கிலோ சாக்சன்ஸை சர்ச் அஃபீஷியல்ஸ்லேருந்து தூக்கிட்டு அங்கே நார்மன்ஸை கொண்டு வராரு. நார்மன் ஃப்ரெஞ்சை இங்கிலாண்டோட அஃபீஷியல் லாங்குவேஜாகவும் மாற்றுறாரு. என்ன தான் அஃபீஷியல் லாங்குவேஜாக மாறினாலும் ஆர்டினரி பீப்புள், லோவர் கிளாஸ் பீப்புள், பெசன்ஸ் இவங்கெல்லாம் ஓல்டு இங்கிலீஷை தான் யூஸ் பண்ணுறாங்க. ரூலர்ஸ், அப்பர் கிளாஸ் பீப்புள், கோர்ட்டை சேர்ந்தவங்க ஆர்டினரி பீப்புளிலிருந்து தங்களை தனித்து காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக நார்மன் ஃப்ரெஞ்சை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக ஒக்கியாபுலரிஸையும் பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக ஷீப், கவ், பிக் போன்ற கால்நடைகளை சாதாரண மக்கள் தான் வளர்த்தாங்க. இவையெல்லாம் கொல்லப்பட்டு சமையலுக்கு எடுத்துகிட்டு போனப்போ அதை குக் பண்ணுறவங்க ஃப்ரெஞ்ச் குக்ஸாகவும் சாப்பிட்றவங்க அதிகமாக அப்பர் கிளாஸ் பீப்புளாகவும் இருந்ததால் அதுக்கு ஃப்ரெஞ்ச் நேம்ஸ் கொடுத்தாங்க. அதன்படி ஷீப்பை மட்டன்னும், கவ் பஃபலோவை பீஃப்னும், பிக்கை போர்க்கணும், ரேபிட்டை லேப்புன்னும் அதை கறியாக்குனதுக்கப்புறம் பேர் மாற்றி வச்சுக்கிட்டாங்க. நன்றி.